வணக்கம் அன்பு மாணவர்களே, திஸ் இஸ் யூ ஆர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். வெல்கம் பேக் டு த சீரீஸ். இன்றைய வார்த்தையாக அன் இன்ஃபார்மல் எக்ஸ்பிரஷன், கிவ் அவே. இந்த கிவ் அவே அப்படின்னா அ திங் தட் இஸ் கிவன் ஃப்ரீ ஆஃப் அன் அ ப்ரமோஷனல் பர்பஸஸ். ஒன்றும் இல்லை, ஒரு சாமான் வாங்க போனாக்கா அது கூட ஆஃபர் அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆஃபருக்கு பேர் கிவ் அவே ப்ரைஸஸ் அப்படின்னு பேர். இந்த கிவ் அவே ப்ரைஸஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சும்மா வரவங்களுக்கு அப்படி கொடுக்கறதுக்காக இருக்குது சார், அது இந்த ப்ராடக்ட் வாங்கினா இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறத கிவ் அவே ப்ரைஸஸ். இது ஒன் ஆஸ்பெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி இஷ்யூ இஸ் பேக்டு வித் காம்படிஷன்ஸ் அண்ட் கிரேட் கிவ் அவேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இஷ்யூவும், அதாவது ஒவ்வொரு இஷ்யூனா என்னன்னாக்கா, இப்போ ஒரு பேப்பர் இருக்குது, இல்லை புக் இருக்குது, இல்லை ஒரு வீக்லி மேக்சின் இருக்குது, அந்த மேக்சினோட அவர்கள் என்ன கொடுக்குறார்கள் அப்படின்னா போட்டி அறிவிக்கிறாங்க, இல்லை அது அதோட சேர்த்து சில இணைப்புகளும் சேர்த்து கொடுக்குறார்கள் இலவசமாக. இதுதான் இந்த சென்டென்ஸினுடைய மீனிங். இதனுடைய இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, அன்இன்டென்ஷனலாக ஒரு உண்மையை தானாக, இப்படி பார்த்தாலே வெளியில் தெரியுது இல்லையா, அதற்கு கிவ் அவே என்று சொல்லலாம். எ திங் தட் மேக்ஸ் அண்ட் இன்அட்வர்டன்ட் ரெவலேஷன். இன்அட்வர்டன்ட்னா அன்இன்டென்ஷனல்னு அர்த்தம். தன்னை அறியாமலேயே அது வெளிப்படுத்தி விடுகிறது. எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், த ஷேப் ஆஃப் த பார்சல் வாஸ் அ டெட் கிவ் அவே அப்படின்னா, இதை பார்த்தாலே தெரியுது அது உள்ள என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்றத, த ஷேப் ஆஃப் த பார்சல் சண்டே கிவ் அவே. இதுதான் அப்போ ஒரு பொருளை பார்த்தாலே சாதாரணமாக தெரிந்து விடுகிறது அப்படின்னா அதை டெட் கிவ் அவே அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மீனிங், சாதாரணமாக அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் கிவ் அவே என்று சொல்லலாம். மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.